ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க, உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம், கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க இவனுக்கு வேலைக்கு. உங்களை பத்தி அப்புறம் பேசிக்கிறேன், அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ரிட்டையர் ஆனதுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் இவங்க அப்பா செத்து போனார். அந்த ஒரே ஒரு புண்ணியத்துல தான் இவர் இங்க வேலை செய்றார். இல்லனா இவர இனிமே நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. ஓகே. ஏய், பேர் என்ன? முத்து. ஆ, முத்து. ஆ, எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? நேரத்தில் ஒரு படம் 170 ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டிடணும். என்ன, யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவு கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல, அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவ்வளவு விடுவானா? நீங்க அங்க போய்
கூப்பிடுறாங்க நீ ரொம்ப தைரியசாலிப்பா இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ நீங்களே வச்சுக்கங்க எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம் இத வாங்கிங்க நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க பாடுபடுற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இந்த கம்பெனியை நம்பர் ஒன் கம்பெனியா நிலைநிறுத்த பாடுபடுற எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நம்ம கம்பெனியில எல்லா தடவையும் நடக்கிற மாதிரி இந்த தடவையும் எலெக்ஷன் நடக்க போகுது இந்த தடவையும் நம்ம மேனேஜர் தான் யூனியன் லீடரா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அது எப்படிங்க தேர்தலே நடத்தாம நீங்க தலைவரை தேர்ந்தெடுப்பீங்க போட்டியில ஜெயிச்சா தான தலைவர் அதுவும் எங்களுக்கு தலைவரா வரவரை போட்டி இல்லாம நாங்க எப்படி தேர்ந்தெடுப்போம் என்னத்த போட்டி தேர்தல் ஒன்று பண்ணாம இத்தனை வருஷமா இந்த கம்பெனில இப்படிதானே நடந்துட்டு வருது இத்தனை வருஷம் அப்படி இருக்கலாங்க இனிமே அப்படி நடக்கூடாதுங்க அப்போ என்ன எதிர்த்து ஆளு நிறுத்த போறீங்களா உங்களை எதிர்த்து இல்லீங்க
நீங்க நிறுத்த போற ஆள் எதிர்த்து என் மேனேஜர் எதிர்த்து தேர்தல நிக்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? எந்திரிப்பா, போய் வரப்பா. அடச்சா, எந்திரிப்பானா, எந்திரி. நினைச்ச நீயா தான் இருப்பேன்னு நினைச்ச. ஐயோ இல்லங்க, இந்த தேர்தல் தலைவர் பட்டம் அப்படின்னு ரொம்ப பயங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இல்ல இல்ல இல்ல, இப்ப தேர்தல் இருக்கணும், போட்டி இருக்கணும், அப்பதான் நல்ல தலைவர் உருவாக முடியும். நீ நின்றுடு, ரெண்டு கை தட்டாதான் சத்தம் வரும், ஒரு கை வீச அடிதா விழும், அடிக்கிற கையை தடுக்கணும், அடிக்கிற கையை முத்தம் கொடுக்கணும், நீ நின்றுடு அப்படி இப்படி சொல்லி நம்மள குழப்பிட்டாங்க. நானும் நின்றுட்டேங்க. இவருக்கு போட்டியா நிக்க போற அவரை ஆதரிப்பீங்களா? என்னப்பா இது, அஞ்சு பேர் தான் கை தூக்குறாங்க, மத்தவங்க மௌனமா இருக்காங்க. நீ சும்மா இருப்பா, மந்திரி வீட்லயே அவர் சம்சாரம், அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நிச்சயம் இல்ல. இவனுக்கு மௌனமா இருக்காருங்களேன்னு நீ பின் வாங்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா நில்லு. இந்தப்பா இருக்குப்பா, இவரு நான் சொல்றது கேளுப்பா, எல்லாம் நம்ம ஆளுக்கே ஓட்டு போடுங்கப்பா, கிருஷ்ணா ஓட்டு போடுங்கப்பா, இந்தப்பா ஓட்டு போடுங்கப்பா, நம்ம ஆளு ஜெயிச்சாரு. ஹலோ, யூனியன் எலெக்ஷன்ல கிருஷ்ணா ஜெயிச்சிட்டாரு மேடம். நீங்க நேரத்தில் ஆள் தோத்துட்டாரு. எல்லாம் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவங்க, இவங்க வாயில இங்கிலீஷ் தவிர வேற எதுவுமே வராது. தமிழ்ல சொல்லுங்கடா. தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர். இதுவரைக்கும் முதலாளிக்கு தாளம் போட்டவரை தோக்கடித்த கிருஷ்ணா, இவர் என்னமோ எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சு சட்டசபைக்கு போற மாதிரி. நீ ஜெயிச்சா மட்டும் சட்டசபைக்கு போயிருவியா? அதெல்லாம் ஒரு எலெக்ஷனா? அப்புறம் எதுக்கு நீ நின்ன? ஏதோ 100 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை தலைவர் ஆக்கிட்டீங்க, நான் என்னமோ தோத்த மாதிரி. இப்ப என்ன நீ தோக்கலன்னு சொல்றியா? போங்கடா. அமைதி அமைதி, அவரை ஒண்ணும் செய்யாதீங்க, அப்படியே கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் ரே முத்து, ஒரு சேர் எடுத்துட்டு வா, உட்காருங்க. கால் மேல கால் போட்டுக்குங்க. உன் கால் மேல கால் போட்டுக்கியா? கால் ஆட்டுங்க, கால் ஆட்டுங்க. மரியாதையா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கல்ல, அதோட அர்த்தம் இதுதான். நாங்க மரியாதையை கொடுத்துட்டோம், நீங்க மன்னிப்பு கேளுங்க.